குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். Fantastic ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை அண்ட் டி நகர். நாம் சேமிப்போம் காசு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓடிடி தளங்கள்ல நிறைய படங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. ஆமாங்க, லாக்டவுன் காரணமாக ஓடிடி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப நிறைய படங்கள் ஓடிடிக்காகவே எடுக்கப்படுது. அந்த வகையில ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய படமான சுருரை போற்று, ஜெகமே தந்திரம், ஓமன பெண்ணைன்னு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆயிட்டு நல்ல வரவேற்பு இருந்ததுனால இப்ப நிறைய படங்களை ஓடிடி ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இப்ப வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பாக்க போறோம். அந்த வகையில தனுஷோட மாறன் திரைப்படம், கார்த்திக் நாராயண் இயக்கத்துல தனுஷ் மால்விகா மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போறாங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்ரமோட மகான் படம். மகான் படத்துக்கு மக்கள் மத்தியில மகா எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல விக்ரம், துரு விக்ரம், சிம்ரன், பாபி சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காத்துவாக்குல ரெண்டு காதல். ஆமாங்க, விக்னேஷ் இயக்கத்துல நயன்தாரா, சமந்தா, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் லவ் பிலிம். பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தையும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போறாங்களா. இதை தொடர்ந்து நவம்பர் 4 தீபாவளி முன்னிட்டு எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படம் ஓடிடி ரிலீஸ் ஆக போது ஹாட் ஸ்டார்ல. இந்த படத்தை பொன்றமைக்கிருக்காங்க சசிகுமார், சத்யராஜ், மின்னாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி படம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி தான். இன்னும் பல படங்கள் ஓடிடியில பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த ஓடிடி ரிலீஸ்ல எந்த படத்துக்கோ வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் மறந்துடாதீங்க, ஜெய பீம் கூட நவம்பர் 2 ஓடிடி பிளாட் ரிலீஸ் ஆ போகுது. அண்ட் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சீவிரத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முல்லை பெரியார் பத்தி பிருத்திவிராஜ் அவர்களுடைய ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையவே கிளப்பி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிருத்திவிராஜ் என்றவன் இங்க வந்தான், ஒரு 10 படம் பண்ணா, தமிழ்நாட்டு சோறு சாப்பிட்டா, தமிழ்நாடு தண்ணி குடிச்சா, அந்த நன்றி கூட இல்லாமல்